வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இப்போ நம்ம சிக்கன் 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், சிக்கன் 65க்கு தேவையான பொருட்கள். சிக்கன் வந்து 1 கிலோ வாங்கியிருக்கேன். 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 3 ஸ்பூன் பச்சரிசி மாவு, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சிக்கன் 65 மசாலா, 2 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தயிர் வந்து 1/2 ஸ்பூன், லெமன் வந்து 1 லெமன் கட் பண்ணி வச்சுருக்கேன், தேவையான அளவு உப்பு, பொறிக்க தேவையான அளவு எண்ணெய். இப்போ நம்ம இதை பிணைஞ்சி வச்சிடலாம். இங்கே பாருங்கள், இதில் மஞ்சத்தூள் போட்டுடலாம், வெறும் மிளகாத்தூள் போட்டுடலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம், சிக்கன் 65 மசாலாவும் போட்டுடலாம், கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு, தயிர் போட்டுடலாம். போட்டுட்டு லெமன் வந்து 1 மட்டை புழிவோம். சால்ட் வந்து 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன், தேவைப்பட்டால் திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பிணைஞ்சது போதும். இது 1-10 நிமிஷம் ஊறட்டும். பாருங்கள், எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிச்சு. சிக்கன் 65 போட்டுடலாம். மசாலா போட்டு வந்து 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஊறணும். ஊறினாதான் நல்லாயிருக்கும். தயிர் ஏன் போடுறோம் அப்படின்னா, நம்ம பச்சையோடு அப்படியே சிக்கனை பொரிக்கிறோம் இல்லையா, அப்போ நல்லா சிக்கன் வந்து சாஃப்ட் ஆகிடும் நம்ம எண்ணெயில் போட்டோடனே. அதுக்காக தான் தயிர் கூட சேர்த்துக்கிறோம். நம்ம இந்த அரிசி மாவு போடுற தொட்டு தான் இப்போ இந்த சிக்கன் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வருது பாருங்கள். அதனால தான் நான் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கிறது. இப்போ சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.